அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் சொந்த ஊருக்கு போயிருந்தேன். அப்போது நம்ம வயல்வெளிகளுக்கு போயிருந்தப்போ அங்கே வந்து கிணத்து ஓரத்தில் ஒரு பப்பாளி மரம் இருந்துச்சு. அந்த பப்பாளி மரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பழங்கள் பழுத்து தொங்கிட்டு இருந்துச்சு. சரி, பப்பாளி பழம் சாப்பிடணும் அப்படின்ற ஆசையில் அந்த பழங்களை பறித்து வீட்டுக்கு எடுத்து வந்து அந்த பழத்தை வெட்டி பார்த்தா உள்ளே வந்து அதுக்குள்ளே நிறைய விதைகள் இருந்துச்சு. ஏன்னா அது வந்து நாட்டு விதைகளால் பயிர் செய்யப்பட்ட ஒரு பப்பாளி மரம், அதனால் நிறைய விதைகள் இருந்துச்சு. அதுக்குள்ளே இன்னொரு ஆச்சரியமும் நமக்கு காத்துட்டுருச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அந்த ஒரு விதை வந்து முளைச்சிருந்துச்சு, முளைச்சி ரெண்டு இலை விட்டுருந்துச்சு. பொதுவாக வந்து பப்பாளி பழத்தை வெட்டினா நாட்டு பழமாக இருந்ததுன்னா அது வந்து உள்ளே விதைகள் வந்து முத்தி போனால் முளைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் உள்ளேயே முளைச்சி இலை வரைக்கும் விட்டுருக்க ஒரு விதையை நம்ம பார்க்க முடிஞ்சு. இதன் மூலமாக எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. நம்ம இன்றைக்கி நகரத்தில் வந்து சீட்லெஸ்ஸாக தேடி வாங்கி சாப்பிட்றோம். அதாவது விதை இல்லாத பழங்கள், திராட்சை பழமாக விதை இல்லாதது வேணும், எல்லா எந்த பழம் எடுத்தாலும் விதை இல்லாத வேணும், அது காயாக இருந்தாலும் சரி பழமாக இருந்தாலும் சரி உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லாம் வந்து சீட்லெஸ்ஸாக இருக்கணும். எனக்கு வந்து பல்லில் கடிபடக்கூடாது, அப்படி ஸ்மூத்தாக உள்ளே போகணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆனால் அப்படி சாப்பிட்றது எல்லாமே வந்து நமக்கு வந்து இந்த பழத்தையோ அந்த காயையோ சாப்பிட்றதுக்கான பலனை கொடுக்காது, எந்த சத்துக்களையும் கொடுக்காது. அது வெறும் ஃப்ளேவராக தான் இருக்கும், அது வந்து உடம்புக்கு ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்காது. ஆனால் இந்த நாட்டு மரங்கள் பாருங்கள் அவ்வளவு சுவையாகவும் இருக்குது, அதே நேரத்தில் வந்து அந்த விதை உள்ளேயே முளைக்குதுன்னா அது எவ்வளவு வீரியமான சத்துக்களை கொண்டதாக இருக்கணும். அப்போ அப்படிப்பட்ட சத்து உள்ள பழங்களையும் காய்கறிகளையும் உணவு வகைகளையும் சாப்பிட்டா மட்டும்தான் நாமளும் வந்து வீரியம் உள்ள மனிதர்களாக பலம் மிக்க சக்தி மிக்க மனிதர்களாக இருக்க முடியும். அதை மறந்துட்டு நம்ம இன்றைக்கி நகரங்களில் வந்து சீட்லெஸ் வாங்கிட்டு போன்லெஸ் வாங்கிட்டு தெரியும். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயம் செய்யக்கூடிய இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய நண்பர் ஒருத்தரை சந்தித்தேன். அப்போ அவர்கிட்ட நான் இதை பற்றி பேசினேன். இப்போ நீங்கள் இயற்கை விவசாயம் செய்யும்போது அதாவது நீங்கள் ரசாயனமே பயன்படுத்தாத போது உங்களுக்கு வந்து விளைச்சல் குறைவாக இருக்குமே, ஆனால் ரசாயனம் பயன்படுத்துகிறவங்களுக்கு வந்து விளைச்சல் அதிகமாக இருக்குது, லாபம் அதிகமாக கிடைக்குமே, நீங்கள் எப்படி இயற்கை விவசாயம் செஞ்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, இயற்கை விவசாயத்தில் விளைச்சல் வந்து ரசாயனத்தை விட குறைவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் இயற்கை விவசாயம் செஞ்சால் தான் வந்து மண் வந்து கெட்டு போகாமல் பல வருடங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும். ரசாயனம் மூலமாக மண் கெட்டு போய் சில வருஷங்களுக்கு அப்புறமா அந்த மண்ணில் வந்து விவசாயமே செய்ய முடியாமல் போயிடும். ரெண்டாவது விஷயம், இன்றைக்கி மக்களுக்கு வந்து நம்ம ரசாயனம் சாப்பிட்டதுனால தான் வந்து நமக்கு இன்றைக்கி பல நோய்களுக்கு உள்ளாயிருக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. இன்றைக்கி என்ன தான் வந்து ஆங்கில முறை மருந்துகளை பயன்படுத்தினாலும் கூட நம்மளுடைய உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்ட் தான் வந்து இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகுது. இன்றைக்கி வந்து டெங்கு காய்ச்சல் வந்தப்போ எப்படி நிலவேம்பு குடிநீரோ, அதே மாதிரி இப்போ கொரோனாவுக்கு எப்படி வந்து கபசுர குடிநீரோ, அதே மாதிரி வந்து ஆங்கில மருத்துவங்களால் செய்ய முடியாத வந்து பல விடயங்களில் இன்றைக்கி நம்ம தமிழ் மருத்துவம் செஞ்சிட்டுருக்கு. நம்மளுடைய மருத்துவ கான்செப்டை வந்து உணவே மருந்து அப்படிங்கிறது தான். அப்படி இருக்கும்போது நம்ம இயற்கை முறையில் பயிரிடப்பட்ட நாட்டு விதைகளின் மூலம் பயிரிடப்பட்ட காய்கறிகளையும் உணவுப் பொருட்களையும் சாப்பிடும்போது நம்ம இயல்பாகவே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு மனிதராக வளர்ந்துடுறோம். நோய் வந்ததுக்கப்புறம் காப்பாற்றுறது தான் ஆங்கில மருத்துவம், ஆனால் நோயே வரவிடாமல் காப்பாற்றுறது தான் நம்மளுடைய தமிழ் மருத்துவம். குறிப்பாக நம்ம உணவே மருந்தாக மாற்றி கொடுத்துருக்குறாங்க முன்னோர்கள். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இயற்கை வழிக்கு மாறணும். நம்ம மக்கள் இன்றைக்கி வந்து சீட்லெஸ்ஸு போன்லெஸ்ஸை விட்டுட்டு இன்றைக்கி வந்து ஆர்கானிக் அப்படிங்கிற விஷயத்தை தேடி தேடி வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாட்டு மாட்டு பால் ஏட்டு மில்க்கு, அப்புறம் வந்து நாட்டு கோழி கிடைக்குமான்னு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆர்கானிக் ஃபுட்டு எங்கே கிடைக்கும் அப்படின்னு நகரங்களிலே தேடி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயம் இன்னும் சில நோய்கள் பரவும் போது நம்ம மக்களுக்கு வந்து மூளையில் வந்து இது நல்லா உரைக்கும் போது இன்னும் தொடர்ச்சியாக வந்து நாட்டு மாட்டு பாலையும் நாட்டு உணவுகளையும் இயற்கை விவசாயத்தையும் நாடி வரக்கூடிய காலம் விரைவில் வரும். அப்படி வரும்போது எங்களை போன்ற விவசாயிகளுக்கு ரொம்ப எப்படி பயனுள்ளதாக இருக்கும். நாங்களும் மக்களுக்கு வந்து நிறைய சத்தான உணவுப் பொருட்களை இயற்கை முறையில் நாட்டு விதைகளை பயன்படுத்தி விவசாயம் செஞ்சு கொடுக்க முடியும்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதோடு மட்டும் இல்லாமல் இயற்கை விவசாயத்துக்கும் ரசாயன உரங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய விவசாயத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு இன்னொரு முக்கியமான வித்தியாசம் சொன்னார். அது என்ன அப்படின்னா, ஹைப்ரிட்னு சொல்லக்கூடிய அந்த கலப்பு விதைகளை வந்து நம்ம பயன்படுத்தும் போது அந்த செடிகள் வந்து வெறும் சல்லி வேர்கள் மட்டும்தான் இருக்கும், அதுக்கு ஆணி வேர் இருக்காது. சல்லி வேர் இருக்கக்கூடிய செடிகள் வந்து சீக்கிரமாக அதிக ரசாயன உரத்தை எடுத்துக்கிட்டு நிறைய காய்களையும் பழங்களையும் கொடுத்துட்டு மிக சீக்கிரமாக அந்த செடிகள் வந்து தன்னுடைய ஆயிலை முடிச்சுக்கிட்டு மலிஞ்சு போயிடும். ஆனால் விதைகளை பயன்படுத்தி நாட்டு விதைகளை பயன்படுத்தி பயிர் செய்யக்கூடிய செடிகள் வந்து ஆணி வேரோட இருக்கும். அதாவது ஆணி வேர் போட்டுக்கிட்டா அந்த செடி வந்து அவ்வளோ ஈஸியில் வந்து அசைஞ்சு கொடுக்காது, எல்லா இயற்கை சீற்றங்களையும் வந்து தாங்கிக்கணும். புயலோ காற்றோ மழையோ எல்லாத்துக்கும் அசையாமல் நின்று நல்ல பல காலங்களுக்கு பல வருடங்களுக்கு மக்களுக்கு வந்து பலன் கொடுக்கறதா இருக்கும், காய்களையும் பழங்களையும் வாரி வழங்குறதா இருக்கும். அப்போ பல காலங்களுக்கு நிலைத்து நிற்கக்கூடிய ஆணி வேர்களை உருவாக்கக்கூடிய நாட்டு விதைகளை பயன்படுத்தி கிடைக்கக்கூடிய பயிர் செய்யப்படக்கூடிய விளைச்சலை தரக்கூடிய நம்ம பழங்களையும் காய்களையும் தான் நம்ம வந்து பயன்படுத்தணும், உணவு வகைகளை பயன்படுத்தணும். இது மூலமாக நம்ம உடல் வந்து வீரியமாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளதாக இருக்கும். அதாவது நாட்டு விதைகளை பயன்படுத்தி
ரசாயன உரமே போடாமல் இயற்கை உரங்களை போட்டு இயற்கை பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி விளைவிக்கப்படும் காய்கறிகளையும் உணவுப் பொருட்களையும் பழங்களையும் சாப்பிட்றது மூலமாக நாம் வந்து நம்ம உடம்புக்கும் வந்து எந்த நோயும் வராமல் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவர்களாக உடலுக்கு எந்த ரசாயன மருந்துகளையும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லாதவர்களா மருந்து மாத்திரை உபயோகிக்க வேண்டிய அவசியம் இல்லாதவர்களா ஆரோக்கியமான ஒரு தலைமுறையாக நாமளும் இருப்போம் நம்மளை அடுத்த தலைமுறை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத வந்து அவர் தெளிவாக சொன்னார். எனக்கு அவருடைய அறிவுரை பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் நான் வந்து இந்த இயற்கை வழி விவசாயத்தை சார்ந்து தான் வந்து செயல்படலாம்னு இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். தக்காளி விதை ஒன்றை இல்லை, கத்திரி விதை ஒன்றை இல்லை, சுரக்காய் விதை ஒன்றை இல்லை, பூசணிக்காய் விதை ஒன்றை இல்லை, பாவக்காய் விதை ஒன்றை இல்லை, எதுவுமே எல்லாம் போயிடுச்சு. இப்போ நீ தக்காளி விளைய வைக்கணும்னு வச்சுக்கையே, விதை அவன்கிட்ட தான் வாங்கணும். அதை வாங்கி போட்டின்னு வச்சுக்கையே, முளைக்கும். மறுபடியும் அதுக்குள்ளே ஒரு விதை இருக்குல்ல, அதை எடுத்து போட்டினா முளைக்காது. ஏன் மரபுணை மாற்றிட்டான். முதல்ல தக்காளி ரெண்டு நாளில் அழுகி வெடிச்சிடும், இப்போ 30 நாள் வரைக்கும் அப்படியே பார்த்துட்டே இருக்கும் சிரிச்சுட்டு. தக்காளி கீழே போட்டால் தெரிக்கும், இப்போ போட்டினா குதிக்கும். நீ ஒரு தடவை போட்டு பாரு, ஒரு தடவை போட்டு பாரு, அண்ணன் சொல்கிறேன் என்னென்னு போட்டு பாரு. 30 நாள் இருக்கும், ஆப்பிள்லாம் 2 நாளில் அப்படியே அழிகிறோம், அப்படியே கருத்து அழிகிறோம். இப்போலாம் 6 மாதம் ஆனாலும் அப்படி இருக்கேன், மேலே மெழுகு போட்டுறான், மெழுகு போட்டுறான். ஏன் குதிக்குது தக்காளி, ஏன் குதிக்குது? தவளையின் கொழுப்பு எடுத்து விதைகளை தள்ளிட்டான். கொஞ்ச நாள் தொடர்ச்சியாக தக்காளி சாப்பிட்டீங்கன்னா நீனு குதிச்சு குதிச்சு தான் போயிட்டு இருப்பாரு. நம்ம வந்து எப்படிப்பட்ட ஆளுகள்கிட்ட சிக்கியிருக்கேன் தெரியுமா? கடுகு என்ன பண்ணுச்சு, அதை மரபணும் மாற்றான். எதை விடுப்பா, அது கடு இருந்துட்டு அது அதை கூட மாற்றணுங்கிற. எல்லா உன் உணவுப் பொருளும் மரபணு மாற்றப்படுகிற போது உன் மரபணு மாறிடுது. 25 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை பெற்றுக்கொள்கிற ஆற்றல் நம்ம இன சொந்தங்களுக்கு இருந்துச்சு. குடும்ப கட்டுப்பாடு, ஃபேமிலி பிளானிங், அது காரணம் இருக்குது. உற்பத்தியும் மக்கள் பெருக்கமும் சமவீதத்தில் நடக்கணும். அப்போ உற்பத்தி வந்து 2 + 2 + 2 போகுது. ஆனால் இந்த மக்கள் பெருக்கம் 2 × 2 போகுது, பெருக்கல் 2 போகுது. அப்ப சமவீதத்தில் இல்லை. அப்படி சமவீதத்தில் இல்லாத நாடு பற்றாக்குறையை சந்திக்கும். இதான் மால்தஸ் சொல்ற கோட்பாடு. அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்னடா பண்ணலாம்னா, பிறப்பின் வீடு கடை குறைக்கணும்ட்டு நாம் இருவர் நமக்கு இருவரும் முக்கோணத்தை போட்டு எழுதிட்டான். இது 25 வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூட ஆசிரியர்கள்லாம் அதை பயன்படுத்தி கிராமங்களில் போய் 2 குழந்தைக்குமே வேணாம், நீங்கள் 4 குழந்தை பெற்றுட்டீங்க, வாங்க கருத்தடை பண்ணிக்கிறங்க, வாங்க தயவுசெய்து. அப்போதான் அரிசி 1000 ரூபா 500 ரூபா காசு கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒரு காலம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுது சுத்துச்சு. எப்படின்னா, நாம் இருவர் நமக்கு ஒருவர். அப்புறம் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, 15 ஆண்டுகளுக்கு வச்சு, நாம் இருவர் நமக்கு அதுக்கு இன்னொருவர். இந்த கால் நூற்றாண்டு கால பரிணாம வளர்ச்சியில் குழந்தை பெறுகிற திறனை இளம் தலைமுறை இழந்துட்டதுனால ஐஸ்வர்யா சென்றோம் எங்களுக்கும் ஒரு குழந்தை தெருக்களையும் செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் உருவாயிருச்சு. இதுக்கு எவ்வளவு காலம் எடுத்திருக்கு? வெறும் 25 ஆண்டுகள் தான், வெறும் 25 ஆண்டுகள் தான். காரணம், நீ குடிக்கிற நீர் நஞ்சு, நீ சாப்பிடுகிற உணவு நஞ்சு, நீ சுவாசிக்கிற காற்று நஞ்சு, எல்லாம் முடிஞ்சிட்டது, எல்லாம் முடிஞ்சிட்டது. 3 வயசு குழந்தைக்கு புற்றுநோய் வருது அப்படின்னா, அவள் பான்பராக் போடல, புகைக்கல, அப்புறம் எப்படி அவளுக்கு வந்துச்சு? தாய்ப்பால் தான் குடிச்சிருக்காங்க. 3 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் தான் குடிச்சிருக்காங்க. எப்படி அவளுக்கு புற்று வந்துச்சு? தாய்ப்பால் நஞ்சாயிருச்சு. எவ்வளவு பேராபத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் பாருங்க. தாய்ப்பால் ஏன் நஞ்சானது? அவள் உண்ட உணவு நஞ்சாயிருச்சு. எவ்வளவு பெரிய ஆபத்தில் நிற்கிறோம் பாருங்க. கேரளாவில் ஒரு நடிகை கள்ளப்படம்ங்கிற படத்தில் கதாநாயகன் இங்கே தமிழில் நடித்தார். அவர் நல்ல உடல் உறுதியோடு இருப்பார், தினம் உடற்பயிற்சி கூடத்து போய் நல்ல கட்டாக இருப்பார். அவருக்கு நாக்கில் புற்று வந்துடுச்சு. மருத்துவர்கள் அவருக்கு என்னென்னவோ ஆய்வு செய்து பார்க்குறாங்க, ஒரு தடவை அறுவை சிகிச்சை பண்ணி பார்க்குறாங்க, ஆனாலும் புற்று வளர்ந்துருச்சு. அவர் இறந்துட்டார். இப்போ இறந்துட்டார், எதுக்கு சொல்ல வரேன்னு கேளுங்க. அவர் என்ன சாப்பிட்டாருன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு நாக்கில் புற்று வந்துடுச்சுன்னு நினைக்கிறீங்க? பச்சை காய்கறி உடல்நலத்துக்காக சாப்பிட்டார், கேரட்டு வெண்டைக்காய், இதை பச்சையாக சாப்பிட்டாரு, பச்சையாக சாப்பிட்டாரு. அந்த உணவு நஞ்சாக இருந்ததால் நாக்கில் புற்று. இதே நிலைமையில் நம்ம பிள்ளைகளை, அவர்கள் பிள்ளைகளை விட்டுட்டு போக போறோமா? அதான் நான் உங்களுக்கு முன்னாடி எழுப்புற கேள்வி. சரி செய்யணும்னா ஒரே வழிதான் இருக்கு, உங்க அண்ணன்ட்ட நாட்டை கொடுத்துரு. ஒண்ணும் நம்பி இருக்கு.